ஃபஸ்ட் இது விஜய் ஃபோட்டோ. இதை வந்து உங்களுக்கு கிளியர் பார்க்கறதுக்கு, இப்போ இதுலேருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட். இப்போ இந்த ஃபோட்டோ நார்மல், எதுவுமே கலக்கரேஷன் பண்ண நார்மல் ஃபோட்டோ பார்த்தீங்களா? இது ரொம்ப குவாலிட்டிலாம் இல்லை, நார்மல் தான், ரொம்ப பெரிய குவாலிட்டி கிடையாது. இப்போ இந்த ஃபோட்டோவை கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் போகிறோம். எதுக்கு டூப்ளிகேட் போகிறோம்? நம்ம கலக்கரேஷன் பண்ண போகிறோம். அப்போ அந்த கலக்கரேஷன் தெரியுன்றதை டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ கலக்கரேஷன் பண்ணுறேன். ஃபோட்டோ கலக்கரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்டர் உங்களுக்கு தெரியும். இந்த ஃபில்டரில் கேமரா தெரியும், தெரியல? இந்த கேமரா இது கலக்க கண்ட்ரோல் பேலன்ஸ் பிரைட்னஸ் ஷார்ப்பு இதை எல்லாம் தனித்தனியாக போகிறத இந்த கேமரா பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்காதீங்க, இது மட்டும் ஃபோட்டோ விஜய் மட்டும் தான் மைண்டில் வச்சுங்க. இப்போ இந்த ஃபோட்டோ ஃபேஸ் எடுத்துச்சுன்னா இந்த கேமராவில் ஃபர்ஸ்ட் லைனில் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த கிளாரிட்டி, கிளாரிட்டினா கொஞ்சம் விஷயம் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக கட்டினா கொஞ்சம் தள்ளினா ஒரு படம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். அட்ஜஸ்ட் சும்மா பண்ணலை, இப்போ சில போட்டு இப்படி பார்த்த மங்களா மரம் அப்புறம் இது பாரு கிளாரிட்டினா எங்கே பிரைட்னஸ் இருக்கோ அங்கே பிரைட்னஸ் காட்டும், எங்கே டார்க்கோ அங்கே டார்க்காக தான் கிளாரிட்டி. அந்த கிளாரிட்டியில் இந்த கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி தான் ஃபஸ்ட் ஆர்மி ஒர்க்கு. ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து தெரியும், ரொம்ப டார்க்காக கூட இருக்காது. லைட் டெக்ஸ் எல்லாம் லைட்டாக இருந்த பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ள, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அடுத்து மேலே பிளாக், பிளாக் அட்ஜஸ்ட்மெண்ட், பிளாக்னா பிளாக் எங்கெங்க பிளாக் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? லைட்டாக பிளாக் எல்லாமே ஃபோட்டோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி, இங்கே வேல்யூ கிடையாது, இந்த வேல்யூ பார்க்கக்கூடாது, இந்த ஃபோட்டோ லைட்டாக பிளாக். நெக்ஸ்ட் ஒயிட், ஒயிட் எங்கே இருக்குது அது ஒயிட் அட்ஜஸ்ட் பண்ணுது. இது கொஞ்சம் ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் டல்லாக போகுது அதனால கொஞ்சம் ஒயிட் ஏற்றிக்கிறேன். அடுத்தது ஷேடோ, ஷேடோனா எங்கெங்கே ஷேடோஸ் இருக்கோ அந்த ஷேடோ பண்ண பிளாக் தான் லைட்டாக முடிஞ்சு பேசி. அடுத்து ஹைலைட் எங்கே இருக்கோ சேம் லைட்டாக அது ஃபோட்டோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணோம். கிளாஸ் டைமில் முடிப்பது ஒரு 10 நிமிஷத்தில் தெரிந்தா இவர் மீட்டிங்லேயே நான் ஓகே, ஏன்னா நம்ம திட்ட அரை மணி நேரம் பேசியிருக்கோம். சரி ஓகே, எதுவும் பார்ப்போம். ஆ ஹைலைட், இந்த ஹைலைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பி. நெக்ஸ்ட் கான்ட்ரஸ்ட், இதுதான் மெயின். இதில் வந்து ஃபோட்டோ கான்ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு வேணும் நம்ம ஏற்றிக்கலாம். கலர் கம்மியான கம்மியாக நிற்கிறோம், லைட்டாக இருக்கும், பார்த்து ஒரு வெளியில் இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கான்ட்ரஸ்ட் இருந்தால் தான் வரைய முடியும், சும்மா லைட்டாக இருந்தால் போதும், அவ்வளோதான். எக்ஸ்போஸ் ரொம்ப தெரியும், எக்ஸ்போஸ்னால் பிரைட்னஸ், இது டார்க். இது வந்து நார்மலாக இப்படி இருக்குது, தேவைலாம் இங்கே லைட்டாக. இது நார்மல் கரெக்ஷன். இது நீங்கள் வந்து ஃபோட்டோ நார்மல் ஃபோட்டோலாம் ரொம்ப கலர் மூஞ்சி டல்லாக இருக்கும் அப்பப்போலாம் கேட்டாங்க. இது ஃபோட்டோ சினிமா ஃபேஸ்க்கெலாம் கொஞ்சம் நார்மலாக கலெக்ஷன் அதிகமாக இருக்காது, சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ பிஃபோர் ஆஃப்டர் காட்ட பாருங்கள். அப்போ என்ன கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிஃபோர் ஆஃப்டர் சும்மா லைட்டாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் கலர் பேலன்ஸ் கண்ட்ரோல் பி அதில் போயிட்டு லைட்டாக அந்த எல்லோ, எப்பயுமே ஃபேஸில் எல்லோ டோன் வரணும், ஃபேஸில் அறிவு எல்லோ, அப்புறம் லைட்டாக மெஜெண்டா, அப்படியே ரெட் லைட்டாக. அடுத்து ஹைலைட், ஹைலைட் கண்டிப்பாக அந்த லைட்டாக ப்ளூ. ஷேடோவில் அதே மாதிரி லைட்டு எல்லோ, லைட்டாக ரெட், ரெட்டு ஓவராக போகக்கூடாது. ஆ ஓகே. அடுத்தது செலக்டிவ் கலர், இமேஜில் போங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் போது ரெக்கார்டிங்கில் பார்த்துக்கலாம், நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். செலக்டிவில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு செலக்டிவ் கலர் தெரிவிப்பேன். இந்த லைட்னா ஒவ்வொரு கலரும் தனித்தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ரெட்டு அதிகமாக இருக்குது ஃபேஸில், பார்த்தா தெரியுது ரெட்டு அதிகமாக, இது ரெட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம், ரெட்டில் ரெட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இங்கே எல்லாமே ஆப்போசிட், கேன்னா ரெட்டு, இந்த பக்கம் போனால் ரெட்டு குறையும், இந்த பக்கம் வந்தால் ரெட்டு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? நான் வச்சு காட்டுறேன், இந்த பக்கம் வர மெஜந்தா அதிகமாக இருக்கும், இந்த பக்கம் ஆப்போசிட் மெஜந்தா ஆப்போசிட் க்ரீன் கலர் வரும், இது வந்து எல்லோ இப்படி போகும், இது ஆப்போசிட் வந்து இந்த பிங்க் கலர் இப்படி வரும். வச்சு காட்டுறேன், இது பிளாக்கு டல்லாகவும் இந்த பக்கம் பிரைட்னஸ் ஆகும்.
புரியுதுங்களா? அப்போ நம்ம எது தேவையோ அதை நம்ம கரெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெட் டோன் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸில் வரையினா எல்லோ டோன் தான் ஃபேஸில் வரையிறது ஈஸியாக. அப்போ லைட்டாக எல்லோ, ஓகேவா? ரைட்டாக எல்லோ அதிகமாக தான் கரெக்டாக லைட்டாக எல்லோ. இதுவும் இந்த பக்கம் போகக்கூடாது, மெஜி தகவல் ஆப்போசிட் கலர் நமக்கு ஃபேஸ் ஆகிருக்கு, லைட்டாக எல்லோ டோன். ரெட்டு வேணால் ரெட்டு லைட் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை குறைக்கலாம் குறைச்சிடலாம். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ண முடியல, அவ்வளோதான். ஓகே, பிளாக்கு எங்கன்னா பிளாக்கு அதிகமாக டார்க்னஸ் வேணால் கம்மியாக இருந்தால் தேவைப்படலாம் வச்சுக்கலாம். இதில் எதுவும் தேவைப்படும். அடுத்தது ஒயிட், அடுத்து ஒயிட் பண்ணியதுன்னா இந்த ஒயிட் கலர் நம்ம மூஞ்சில் ஹைலைட், ஹைலைட் தான் ஒயிட் கலர். அந்த ஹைலைட்லாம் பிங்க் கலர் தான் இருக்குமே, அதனால் எல்லோக்கு ஆப்போசிட் பிங்க்கு, லைட்டாக பிங்க் தெரியுங்க. நேற்று தெரியும் பாரு, சரி ஆப்போசிட் எல்லோ எல்லோ அந்த ஹைலைட்லாம் பிங்க் கலர் தெரியும், ஹைலைட்டில் எல்லோ கலர் மாற்ற மாதிரி தெரியுதுங்களா? தெரியுது எல்லோ, ஆ அப்போ தெரியுது. அப்போ இந்த அப்போ ஹைலைட், அதனால தான் இந்த பிங்க் கலர் தான் கரெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு பழச்சிந்திரியும். நெக்ஸ்ட் அடுத்து பிளாக். நான் எப்பவுமே சிம்பிளாக பண்ண விஷயம் தான் சொல்கிறேன், அதிகமாக தலையை சுற்றி வர மாட்டேன், இது பண்ணாலும் போதும் அதுதான். அடுத்து பிளாக்கில் இந்த பிளாக் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் பிளாக்னா முடி, எங்கள் பிளாக் இருக்க முடி, இந்த கண், எங்கள் பிளாக்கில் அது பிளாக் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. தெரியுதா? மீது எல்லாம் அப்படியே பிளாக் போர்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்போ கரெக்டாக அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, லைட்டாக ஒரு 5 பாயிண்ட் கொடுங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பிரிவி பாருங்க, பிஃபோர் ஆஃப்டர். மொதல் பிங்க் கலர் இருக்கும் ஃபேஸ், இப்போ எல்லோ கலர் இருக்கும். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துட்டா ஓகே, அவ்வளோதான். கலர் கரெக்ஷன் ஃபைனலாக கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு போ, டூப்ளிகேட் போட்டுருக்கேன். டூப்ளிகேட் போட்டு இதில் உங்களுக்கு தெரியும், ஃபில்டரில் எப்பயுமே ஷார்ப் பண்ணுவாங்க, ஷார்ப்பில் அன்ஷார்ப் லைட்டாக ஃபேஸ், அவ்வளோதான். அதுவே உட்காந்து நாம் அது மேக்ஸிமம் 100க்குள்ளே இருக்கணும், இது 4க்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது நான் காட்டுறேன் இது கலர் கரெக்ஷன். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துங்க, இது பிஃபோர், இது ஆஃப்டர். இதுக்கப்புறம் ஸ்மஜ் மட்டும் தான் பண்ண போகிறோம், நம்ம ஒர்க் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் கலர் கரெக்ஷன். இது வந்து கலர் பூஸ்ட் பண்ணல, கலர் கரெக்ஷன்ஸ். எங்கெங்கே எது தேவையோ அது ஏற்றுனா, எங்கே எது தேவையோ அதை குறைச்சிருக்கோம். நார்மல் ஹைலைட் பண்ண இடத்துல பாருங்க, பிங்க் கலர் இருக்கா இந்த இதெல்லாம் ஃபேஸுக்கு, ஸ்கின் டோன், ஸ்கின் டோன் வந்து எல்லோ ரெட்டு ஆரஞ்சு இது மூணு கலந்த மாதிரி இருக்கா. இது முன்னாடி இந்த பாரு இப்படி இருந்து, இது நம்ம பார்க்குறது ஒரு பிங்க் கலர் ஃபேஸு, ரெட் கலர் இருந்த மாதிரி இருந்து, முடியெல்லாம் பார்த்தா ஒரு நார்மலாக மங்களகரமாக இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், முடி பிளாக் உட்காந்துருக்கும், ஸ்கின் டோன் கலர் ஃபேஸு, ஒரு பெயிண்டிங்கான எஃபெக்ட் உட்காந்துருக்கும், அது வரைஞ்சே வேறு மாதிரி தெரியும். புரியுதுங்களா? ஓகே சரியா, ஏன்னா இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த 10 மினிட்ஸில் இப்போ 5 மினிட்ஸ் முடிஞ்சிருந்தோம், 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அது கிளாஸ் ஏற போனீங்கன்னா ஒரு கஷ்டமாக இருக்கும். சும்மா நான் ஜஸ்ட்டு ஸ்மஜ் வச்சு எடுத்து அந்த 5 நிமிஷத்துக்குள்ள என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறேன். நாம் ஆக்சுவலாக இப்போ ரெக்கார்டிங் போட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை, அப்போ 30 நிமிஷம் கனெக்ஷனுக்கே பேசியிருக்கோம், நிறைய விஷயம் லிங்க் பண்ணுறதில்ல. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போகிறதுக்கு. இப்போது என்ன பண்ணால், ஒரு அதாவது ஒரு எம்டி லேயர் போடுறேன். நான் எப்பயுமே ஒரு எம்டி லேயர் தான் வரைவேன். எதுக்கு எம்டி லேயர் வரேன்னா, நம்ம எதாவது தப்பு பண்ணால் மறுபடியும் எரஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் எம்டி. ஃபோட்டோ மேலே வரைஞ்சிங்கன்னா ஃபோட்டோவும் சேர்ந்து வரையும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கான இது நான் சொல்லவே இல்லை. இது ஃபைல் சைஸ் பார்த்திங்களா, 15x12 சைஸ் அவ்வளோதான். ரெசிஷன் வந்து 250 இல்லை 300 வைக்கலாம், இது ரெண்டுக்கு மேலே போகாதீங்க. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எல்லா பெயிண்டிங் ஒர்க் முடிச்ச பிறகு ரெசிஷன் நீங்கள் 500 வச்சுக்கலாம். எது ரெசிஷன் அதிகமாக வச்சா குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஆனால் வரையிறதுக்கு உங்களுக்கு ஹேங் ஆகும், சுத்தும். கம்மியாக வச்சு வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வரைஞ்சி முடிஞ்ச பிறகு ரெசிஷனுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் நல்லாயிருக்கும் பார்க்குறது, அச்சு மாதிரி தெரியும். ஃபைனில் நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு, இதுதான் நம்ம சொல்லி. இப்போ ஃபேஸ் ஸ்மஜ் பண்ண போகிறேன், ஸ்மஜ் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நான் இப்போ நோஸில் தான் ஆரம்பிப்பேன் ஒர்க்கை, அதே மாதிரி நோஸில் ஆரம்பிங்கன்னா இப்போ ஸ்மஜ் பண்ணுறேன். ஸ்மஜ் இது இருப்பேன் எடுத்துட்டேன். எடுத்த உடனே இதுதான் ப்ரெஷ், நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் பார்த்துங்க, 35 பாதம் இருக்கும் இந்த ப்ரெஷ், 3 டாட் பக்கத்தில். இது ஸ்மஜ், இந்த சிம்பிள் என்னன்னா இதான் ஸ்மஜ். இந்த சிம்பிள் பாருங்கள், இங்கே ப்ரெஷ்ன்னா அப்போ ப்ரெஷ்ஷில் உட்காந்து தானே ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா நான் சொன்னால எல்லாமே செட்டிங் சேவ்னு, முதல்ல நீங்கள் ப்ரெஷ்லாம் எடுத்து அப்போ தான் உள்ளே போய்க்க. நான் ப்ரெஷ்ஷை தொடர்ந்து அது பண்ணி பாரு, இது ஸ்மஜ், இங்கே பாரு ஸ்மஜ் உட்காந்துச்சா, இங்கே இது ப்ரெஷ்ஷு, இது ப்ரெஷ் வந்துச்சா. இங்கே உங்களுக்கு தெரியும் புதுசாக ஒன்று சொல்லணும், மிக்சர் ப்ரெஷ், இலையா இலையான இருக்கும், சென்டர் ஒரு ப்ரெஷ் இருக்கும், இதான் மிக்சர் ப்ரெஷ். இது வந்து பெயிண்டிங் பண்ணணும், பெயிண்டிங் பண்ணணும், ஸ்மஜ் பண்ணணும், கலர் கொடுக்கும், எல்லாருக்கும் பண்ணணும். இது எங்கேனா கஸ்டமரும் அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்மஜ் பண்ணணும், இது பாரு இங்கே டச் பண்ணுறேன், இது எங்கே உடனே எங்கே போது பாருங்க, இந்த மிக்சர் ப்ரெஷ் வந்துச்சு. அப்போ இங்கே டச் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் உட்காந்துடும், ஓகேவா? ரெண்டாவது செட்டிங்ஸ் ஓப்பனாக வச்சு காட்டுறேன், இது செட்டிங்ஸ். இப்போ ப்ரெஷ் பாருங்கள், இப்போ ஸ்மஜ் எடுக்கிறேன், இங்கே ஸ்மஜ் டச் பண்ணாலும் பாருங்கள், இங்கே ஸ்மஜ் காட்டுது. இப்போ ஸ்மஜ் ஒர்க் பண்ணுற ப்ரெஷ் செட்டிங்ஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சா தெரியுதுங்களா? இப்போ அப்படியே பாருங்கள், இப்போ வந்து இது ஸ்மஜ் ப்ரெஷ், ட்ரான்ஸ்ஃபர் ஆன் ஆகிடுச்சு. நீ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணாலுமே வேக்கம் ப்ரெஷ் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகே?
ஓகே நெக்ஸ்ட். இப்போ இது ப்ரஷ் ஸ்மஞ்சு, இப்போ ஒரு ப்ரஷ் இருக்கு, ப்ரஷ் எடுத்தோம் பாருங்க, சரி மார்த்தா இங்கே பாரு மார்ச் எல்லாம் நான் இப்போ எதுவும் ப்ரஷ் எடுக்கிறேன்னா ஹேர் வரதுக்கு அந்த ப்ரஷ் எடுத்தேன், ஹேர் வர இந்த ஸ்கெட்சி அப்படி ஐட்டம் கான் பண்ணணும், அப்போ தான் ரெண்டு கார் இப்படி வரும் ஹேர் வரையுது ஆட்டோமேட்டிக் வந்துச்சு வந்துச்சுங்களா. அடுத்தது த்ரீ டாட் ப்ரஷ் எடுக்கிறேன், இங்கே ஹேர் வரை தான் அதே மாதிரி வரும்போது. இப்போ இன்னொரு விஷயம், இந்த ஸ்மஞ்சு ப்ரஷ்ஷும் பண்ணுவோம் ஹேர் ஒர்க் பண்ணணும்னு சொன்னால ஸ்மஞ்சு போனோம் கலர் கொடுப்போம், மிக்சர் ப்ரஷ் மிக்சர் ப்ரஷ் டச் பண்ணலாம். இப்போ சிட்டிங்ஸ் பாரு ஷேப் டைனிங் வரல பாரு, ஏன்னா இந்த மிக்சர் ப்ரஷ் ஹேர் வரைய முடியாது, ஸ்மஞ்சு தான் பண்ணலாம் கலர் கொடுக்கலாம். இங்கே மாற வரல பாரு ஷேப் டைனிங், ஷேப் டைனிங் ஆன்ல இருந்தால் ஹேர் வரதுன்னு அர்த்தம், ட்ரான்ஸ்ஃபர் ஆன்ல இருந்தால் மேக்கப் ஆர்டிஸ்ட் போகணும்னு அர்த்தம். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுங்க, எனக்கு கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரெஸ்டாக இருக்கும். இப்ப ஸ்மஞ்ச் பண்ண போறேன் பாத்துங்க, ஒன் செகண்ட்ல முடிஞ்சிடும். ஜஸ்ட் ஒரு சிம்பிளா இப்போ இந்த இந்த மூக்கு பக்கத்தில் இந்த ஏரியா மட்டும் பென் டூல் எடுத்துங்க, பென் டூல் எடுத்து ஜஸ்ட் இப்படி கொடுத்துங்க, அந்த ஷேப் பார்த்து அப்படியே பென் டூல் வச்சு எது கட் பண்ணலாம், உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறேன். பென் டூல் இல்லாமலும் பண்ணலாம், என்ன சார் பென் டூல் இல்லாமல் இது மாதிரி செலக்ஷன், இது மாதிரி செலக்ஷன் கண்ட்ரோல் என்றது தான் செலக்ஷன் ஆகும். எப்போ செலக்ஷன் பண்ணாலும் ஃபெதர் கண்டிப்பாக 1.5 வைங்க, இல்லை 1.2 கூட வைக்கும் நம்ம பார்ப்போம், இல்லைன்னா கத்தியால் வெட்டின மாதிரி இருக்கும். இப்போ செலக்ஷன் பண்ணிட்டேன், செலக்ஷன் பண்ணால் உள்ள மட்டும் தான் வேணும் இருக்கும். இப்போ ஸ்மஜ் பிஷ் ஜஸ்ட் அந்த லைட்டிங் கலர் அப்படி உளுத்தணும், லைட் இந்த மீஸ் எல்லாம் மறையுது அதெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியாக ஸ்டெப் தான் போவோம். இப்போ இப்போ இது பண்ணிட்டேன், இது முடிஞ்சிச்சு, இந்த கிளாஸ் ஒன்று ஒரு நிமிஷம் தான் இது பண்ணிட்டேன். இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்டை இப்போ வெளியில், இப்போ நம்ம ஷிஃப்ட் F6 ஃபெதர் 1.5 இப்போ உள்ளே பண்ண பண்ண இப்போ உள்ள நடக்காது, இப்போ வெளியில் தான் நடக்க மேலே ஜஸ்ட் அப்படியே வெளியில் ஆமாம் வெளியில் பண்ணால் தான் உங்களுக்கு அப்போ தான் உள்ள பண்ண விஷயம் வெளியே தெரியும். இப்போ லைட்டாக பண்ணிட்டேன், இங்கே அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள காசு இது முடிச்சு பார்த்துக்க பிளான் பண்ணேன், இது சும்மா லைட்டாக அப்புறமே என்ன பாருங்க, இப்போ கட் டுவெண்ட்டி ஒரு எடுத்துட்டு இங்கே பாருங்க, இந்த ஒர்க் முடிஞ்சது மீசை பாருங்க அசிங்கமாக இருக்கா. இப்போ இறசர் ஒன்று எடுத்து இறசர் இறந்துட்டு அப்படியே நமக்கு தேவை, ஏன்னா லேயர் போட்டு படிக்கிறோம் ஈஸியாக இருக்கும் பாருங்க, அப்படியே எடுத்துக்கலாம் தேவையான விஷயம். இப்போ நார்மலாக இப்போ நம்ம என்ன பண்ணுன்றது காட்டுறதுக்காக பாருங்க, இதுதான் தெரியுதா. இதில் என்ன படிக்கிறோம், ஷேடோஸ் இந்த ஒர்க்கு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து படிக்கிறோம் ஒர்க்கு, புரிஞ்சுங்களா. இப்போ பார்த்தா தெரியும் ஆ இதுதான் இது தான் இப்படி தான் ட்ரெஸ் எடுப்போம். ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் என்ன சொல்லிட்டேன், இப்போ ஜஸ்ட் நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் கட் ஆச்சு, அதில் இருந்து கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே சார். ஆ உங்களுக்கு வர எந்த சந்தேகம் வந்தாலும் லைவாக கேளுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதில் தான் விட்டணும். ஓகே, இப்போ சேம் அந்த இடத்துக்கு விட்டது தான் ஆரம்பிக்கணும். நான் யூஸ் பண்ண போகிற ப்ரெஷ் ரெண்டு ப்ரெஷ் சொன்னவங்கிட்ட, ஒன்று இந்த ப்ரெஷ்ஷு இன்னொன்று மிக்சர் ப்ரெஷ், இது ரெண்டு தான் ஸ்மஞ்சு. நீங்கள் ஏதாவது வீடியோஸ் பார்த்தீங்களா? ஆ பார்த்தேன் சார். ஆ சார் நான் சொல்றேன் இப்போதான், நீங்கள் இன்னும் கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணணும். நம்ம
ஆன் பண்ணிட்டேன். இப்போ என்ன சரஷன் பண்ணிக்கு உங்களுக்கு தெரியும். கதர் வந்து நான் 1.2 தான், 1.5 சொன்னேன் உங்களுக்கு. 1.5 சொன்னீங்க. ஆ ஓகே ஆரம்பிச்சு. இப்போ ஸ்மஜ் 2. ஓகே சார். இது செலக்ஷன் பண்ணிக்கல, இந்த செலக்ஷன் பண்ணிக்கல, ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பண்ணா இந்த சைடு தான் ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஆமாம், ஐஜிஸ் அது அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸ்கெட்ச் பண்ண மாதிரி சென்டர் எப்படி பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு வியூ டீட்டெயில்ஸ் கிடைக்கும், அதுக்காக இது பண்ணலாம். இப்போது சைட்லாம் முடிச்சிட்டேன். இதே ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு விஷயம் ஒரு ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் இது இது முடித்த உடனே இந்த வெளியில் பண்ணிட்ட பிறகு அதை சொல்கிறேன், கொஞ்சம் நான் பண்ணுங்க. ஸ்மஞ்சி பற்றி ஒரு கேள்வி கேட்டீங்களா, ஒரு க்வெஸ்சன் சரியாக வரலை, கொஞ்சம் நான் பார்த்தேன், கொஞ்சம் இது முடித்த பிறகு அதை கிளியர் பண்ணிடுறேன். இதை செலக்ஷன் பண்ணிட்டேன்னா அதை முடிச்சிடணும். இப்போ சென்டர் ஒர்க் முடிஞ்சிச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ யூஸ் பண்ணினா அப்படியே இப்போ உள்ளே இந்த உள்ளே ஒன்றுமே இருக்குது, இது வெளில தான் நடக்கும், அது வெளில ஆப்போசிட் வெளில பண்ணுறோம். அப்போ ஃபெதர் நான் சொன்ன மாதிரி 1.5 ஃபெதர், இப்போ வெளில, இப்போ நம்ம என்ன பண்ணோமோ அதை அப்படியே வெளில பண்ணுறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், ஏன்னா மூக்கு இது எஃபெக்ட் கரெக்டாக கிடச்சா தான் நீ அடுத்த ஸ்டெப்பை போக முடியும். ஃபேஸ் ஒரு பெயிண்டிங் பண்ணேன்னா அதில் முக்கியமான ஸ்டெப்பே மூக்கிட்டு தான், மூக்கு ஒழுங்காக வரைஞ்சால் தான் அடுத்த படமே லெவல் கிடைக்கும். கண்ணுன்னு சொல்லுவாங்க, கண்ணுன்னா அது உயிரோட்டம், அந்த படத்தை முடிவுக்கு ஃபைனல் எட்ஜ், அதாவது என்னென்னா ஃபைனலாக சொல் காட்டுறது அது கண்ணு தான், அப்போ தான் படத்தை உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் மூக்குன்றது மிஸ் பண்ணிங்கன்னா படம் குறை மாதிரி, ஃபேஸ் மாறிடும், கேள்விப்படுற மாதிரி இருக்கும் மூக்கு. அது மூக்கு கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அதனால மூக்கு கிட்ட மட்டும் கொஞ்சம் எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுவோம் அந்த,
எல்லா இடத்துலையும் பொறுமையாக பண்ணோம், மூக்கு கண்ணுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட விடக்கூடாது. என்ன நீங்கள் திடீர்னு ஐடியா வந்து அப்புறம் வாங்கிட்டீங்க பேக்கேஜ்? இல்லை சார், இப்போ ரவுண்டூர் போனேன். ஆ, அப்போ நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், பேமெண்ட் தான் ப்ராப்ளம் சொல்லியிருந்தா சொல்லிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யாருக்கான இதெல்லாம் செய்யலாம். ஒரு 10 வீடியோ இருக்கும் அது. இது இப்போ எடுக்கிற கிளாஸு, இது மாதிரி 10 கிளாஸ் இருக்காங்க, 10 மாடல் இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலாக இருக்கும், பார்க்குறதுக்கு எது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதை இப்போ இது முடிஞ்சிச்சு, கண்ட்ரோல் லீக்கு வெளியே எடுத்து, அதாவது இப்போ என்ன பண்ண பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கொஸ்டின், என்ன சொல்லுங்க? நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டீங்களா, எது ஸ்மெஜி பண்ண பெயிண்டிங் பண்ணும்போது சொன்னீங்களே, எரேஸ் பண்ணீங்களா? அது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, அது சின்ன வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு அனுப்புங்க வாட்ஸ்அப்பில். உங்களோட சந்தேகத்தை அப்படியே பேசிகிட்டே, சார் இங்கே பாருங்கள் இந்த ப்ரெஷ் எடுக்கிறேன், இது மாதிரி நீங்கள் சொல்ல மாதிரி ஸ்மெஜ் பண்ண ஸ்மெஜ் ஆகலை, இதை எரஸ் பண்ண எரஸ் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லணும், ஸ்பீச்சே சொல்லுங்கள், அப்படியே வீடியோவும் மொபைல் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. இது சிஸ்டத்தில் ரெக்கார்டிங் இருக்குல்ல, அது பொறுக்கணும் அனுப்புங்க. அப்படி இல்லைனா யூனிடிஸ்கில் தான் அதை சொல்ல முடியும். உங்களுக்கு யூனிடிஸ்க்கான வேலை இருக்குது சொன்னதுலாம், யூனிடிஸ்க்கு பற்றி உங்களுக்கு இது இருக்குது, ரெட் கலர் இருக்குதுல யூனிடிஸ்க், அதை சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. தேவைப்படாது. ஏதாவது நான் பண்ணுறது உங்களுக்கு புரியல, அப்படியே கேளுங்க. நான் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டார்டிங்லாம் எங்கே சொல்லுமோ அங்கே பேசிடுவேன், மீதி ஒர்க் பண்ணுவேன். சப்போஸ் உங்களுக்கு இது அது சந்தேகம், இது பண்ணுறீங்களா, அது புரியலன்னா அதை கேளுங்க. இப்போ நான் பண்ணுறது மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும், பேசினாலும் புரியும், ஏன்னா நான் பண்ணுறது உங்களுக்கு அது மாதிரி புரியாத போகும். ஐயோ இந்த கேள்வி கேட்டால் தப்பான போகிறோம், அசிங்கமாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்க, பெயிண்டிங் கற்றுக்கணும்னு நினச்சா கேள்வி கேட்டாங்க, கேட்டால் தான் விஷய ஒரு விஷயத்தை கற்றுக்க முடியும். இப்போ நான் பண்ணிட்டேன், இங்கே பார்க்கறது கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, என்னென்னு சொல்லும் போக்கும், அப்போ தான் நீங்கள் மிஸ் செய்ய பாருங்கள் இதுக்குல, இந்த மிஸ் எல்லாம் மாற்றி. இப்போ எரசர் எரசர் அது எரசர் டூ அப்படி எடுத்து எரஸ் பண்ணிங்கன்னா போயிடும். ஆனால் ஒர்க்கு ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும், எரஸ் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து மூக்கு வேலை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த உதடு கீழே, அந்த உதடு மிஸ்ஸிங் பண்ண போகிறேன். உதடு போடுறது அதே பென்ட்ரூல், செலக்ஷன் பண்ணிட்டு ஃபேதர்
கீழே மார்க்கிங் பண்ணிட்ட அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் மேலே. இப்போ லைனிங் எடுத்துட்டேன், இப்போ அதில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது தான் பார்க்கணும் விவாதிக்கிட்ட. அதாவது ஆஃப் பண்ணிட்டு கட்டிங் பண்ணி பண்ணேன், இப்போ கட்டிங் பண்ணாமல் பண்ணுறேன் நான் செலெக்ஷன். சூர்யா பேசுங்க பேசுங்க. முதல் நான் இந்த செலெக்ஷன் பண்ணி பண்ணேன் இருப்பா, முதல் நான் செலெக்ஷன் பண்ணி பண்ணேன், இப்போ செலெக்ஷன் பண்ணாமல் ஒரு ஏரியாவில் பண்ணுறேன். ரெண்டு பண்ண முடியும்னு காட்டுறதுக்காக தான் இதுவே பொறுமையாக பண்ணணும். அப்படி இல்லை அது செலெக்ஷன் பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கருப்பு டார்க்னா எந்த கலர் டார்க்கா இது இப்போ ப்ரௌன் இது டார்க், புரியுதுங்களா? டார்க்னா அங்கே என்ன கலரோ அந்த கலரில் டார்க்காக இருக்கோ அதான் டார்க். பிளாக் வேற, பிளாக்ன்றது கருப்பு ஸ்பிரிட்ஜுவல். இது தாடை, இது தாடைன்னு சொல்லுவாங்க. இதுதான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே இந்த மிஸ் எல்லாம் இருக்கல, எரஸ் செட்டில் எடுத்து மிஸ் சைடில் அது எரஸ் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் அப்படி கிடைக்கும். நமக்கு தேவையான விஷயங்கள் ஸ்மெஜ்ஜும் பண்ணியாச்சு, அந்த ஒரிஜினாலிட்டியும் அப்படி இருக்கும் பார்க்குறது. இப்போ கரெக்டாக முடிச்சு கணக்காக இப்போ ஓதரிட்டு பண்ணணும். ஓதரிட்டு பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்மெஜ் டூல் தான், அதே ப்ரிஷ் தான். செட்டிங்லாம் எதுவும் மாற்றலை, சென்த்து திக்கெல்லாம் ஆனால் தான் இருக்கும். எல்லாம் செட்டிங் சேவ்ட் ப்ரிஷஸ். ப்ரெஷர் டவுன் பண்ணிங்களா? நான் பண்ணிட்டேன் சார். வேக்கம் பேட் வச்சிருக்கீங்களா? ஆ வேக்கம் இருக்கு சார். ஆ வேக்கம் பேட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சிங்களா? ஆ இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டேன் சார். கியர் தான வாணிங்க நான் செது. வேக்கம் பேட் பிராண்ட் H640 95 95 95. ஓகே ஓகே. ஆமாம் அங்கே ஹைலைட் இருக்குல்ல, இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஹைலைட் தெரியும். நான் அந்த அது பண்ணிவிட்டு மறுபடியும் அது மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அது வெளில எடுத்துக்கணும். மழை மழை வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். எனக்கு எப்பவுமே படத்தை வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கணும், பொம்மை மாதிரி காட்டக்கூடாது. காட்டிங்கன்னா அடைய நம்ம மொழி வச்சுக்கலாம்னு ஒரே வார்த்தை கஷ்டப்படுவோம். ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் உட்காந்து வரைவோம், மொழி வச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இது இது ஒரு எஃபெக்ட் வந்து ஒரு காட்டும், உங்களுக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் காட்டும். அப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த லைட்டிங் தெரியும் ஓரத்தில்.
எஸ் சார், எஸ் சார், வெரி கரெக்டாக சேர்த்து அது முடி பார்த்துக்கலாம். எப்போ முடி பார்த்துக்கலாம்னா ஸ்மெஜ் பண்ணால் இறசு அடிச்சு இறசு பண்ணிக்கலாம், நேச்சுரல் தெரியும். இப்போ மூக்கு உதறி முடிஞ்சிச்சு, தாடையும் முடிச்சிட்டோம். இந்த மீசியை முடிச்சா தான் கம்ப்ளீட் ஆகும். அப்போ மிஸ்ஸையும் பண்ணி கட்டுறாங்க. இதுக்காக தண்ணி லேயர், தண்ணி பிரஷ் அதெல்லாம் இறங்குது. அதே பிரஷ் தான் மிஸ்ஸிங் பண்ண மாதிரி, அதே பிரஷ் ஸ்மெஜ் பிரஷ். ஃபஸ்ட்டு சென்டர், அது எந்த முகம் தான் சும்மா சென்டர், அப் டவுன் அப் டவுன் இப்படி. இது ஸ்மெஜ் தான் பண்ணுறோம், ஒவ்வொரு முடியும் வரைய போகிறோம். இது முடிஞ்சவன இப்போ ஸ்மெஜ் ஒர்க் மட்டும்தான். இப்போ சென்டர் டவுன், அந்த உதட்ட மறைச்ச மாதிரி சும்மா ரைட்டாக. இப்போ டாப் சென்டர், சேம் ப்ரொசீஜர் இந்த பக்கம். அப்புறம் டாப் சென்டர், அடுத்து டவுன், பாட்டம் சென்டர், அடிச்சு பொறுமையோ தெரியும். நெக்ஸ்ட் அடுத்ததா முக்கியமான கீழே முடிஞ்சிச்சு, மூக்கு உதறு மீச முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ ஐப்ரோ போகிறோம். ஐப்ரோக்கு என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் அது ஏற போட்டு செலக்ஷன் பண்ணுங்க. எப்போ வந்து செலக்ஷன் பண்ணலாம், நான் செலக்ஷன் பண்ணது என்னென்ன செலக்ஷன் பண்ண உங்களுக்கு பார்த்தாலும் புரியும். புரியுதா? புரியும். புரியலாம் கேளுங்க. புரியும். நான் இது ஒன்று ஒன்று செலக்ஷன் பண்ணலாம், பட் இது பண்ணுறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றது எதாவது செலக்ஷன் பண்ணால். இப்போது செலக்ஷன் பண்ண பிறகு ஃபெதர் கொடுத்த பிறகு ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த ஐக்கான் இப்போ நான் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் மறுபடியும் செக் பண்ணுறதா இந்த ஐக்கான். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் இப்போ சிம்பிள் ஸ்மெல்ஸ் டூல் இருக்கிற கலர் ஒர்க் பண்ணலாம், டென்ஷன் இல்லாமல். இந்த பக்கம் கீழேருந்து கலரை மேலே ஏற்றுங்க, இந்த பக்கம் இருக்கிற கலரை இப்படி ஏற்றுங்க, சென்டரை வச்சு அப்படியே ரெண்டு மெர்ஜ் பண்ணிக்க முடியும். இதுவும் இந்த பக்கமும் போகணும், கீழே போகணும், மேலே போகணும், அதுதான் சென்டர். அதை மெர்ஜ் பண்ணணும், ரெண்டு பக்கம் ஈக்குவலாகிடும். இப்போ இங்கே இங்கே வந்து ஷேடோ மாதிரி இருக்குது, இங்கேயும் ஷேடோவாக இருக்குது, சென்டர் லைட்டிங் இருக்குது, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், மெர்ஜ் ஆகும். பொறுமையாக ஆகணும் இந்த இடத்துல, அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் அப்படி கீழே அந்த கண்ணோட கீழே இருக்கிற ஷேப் பிரிச்சு காட்டுறது. ஓகே அடுத்தது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ஆப்போசிட் டைரக்ஷன். இப்போ வெளியில் போன போகிறோம் ஃபெதர் 1.5 வெளியில் மேலே வரும் அதே முடியும் அப்படியே அதே பிரஷ் தான் இவரு ஒன்றும் இல்லை சும்மா ஷேப் அது முடியிருக்க ஷேப் முடி வரைய தான் போகிறோம். இதெல்லாம் நம்ம ஸ்பெஷல் பண்ணும்போது பண்ணிடணும் அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் டச் கிடைக்கும். அந்த வேலை முடிக்கும் வேலை வேலை ஸ்பெஷல் பண்ணாங்கன்னு ஒரு கான்செப்ட் கிடைக்கும். மேலே ஹேர் முடிஞ்சிச்சு இப்போ அதே மாதிரி இந்த பக்கம் கண்ணுக்குள்ள இந்த இந்த ஏரியா இது மாதிரி ஏரியா ஒன்று ஒன்று பிரித்து பிரித்து பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அதாவது நீ பெயிண்டிங்கில் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த படத்தில் ஒரு டீட்டெயிலுமே இல்லைன்னு வாங்க ஆனால் அது டீட்டெயில் என்ன தெரியாது டீட்டெயில் இல்லைன்னு வாங்க டீட்டெயில்ன்றது அப்படின்னா பிரித்து காட்டணும். லைட்டிங்கு லைட்டாக இருக்கணும் ஷேடோ ஷேடோ மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு விஷயம் தந்தையை பிரித்து காட்டும் உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா பார்க்குது. இப்போ நம்ம எடுத்து காட்டும் உங்களுக்கு புரியும். இந்த இந்த மிக்சர் பிரஷில் இந்த லைன் இங்கே டார்க்காக இருக்குது அதெல்லாம் போய் பொறுமையாக அந்த மிக்சர் பிரஷில் ஸ்மெஜ் பண்ண மிக்சர் பிரஷ் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த டார்க்னஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியும் கலர். அதுக்காக மிக்சர் பிரஷ் மிக்சர் பிரஷ்னா மிக்ஸையும் பண்ணோம் கலரும் கொடுக்கும் ஸ்மெஜும் பண்ணும். கண்ணுக்கு மேக்ஸிமம் மிக்சர் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மிக்சர் பிரஷ் என்ன சொன்னால் நான் இருக்கா இதான் இது ரெண்டு சென்டரில் ஸ்மெஜ் பிரஷ்ஷில் இதுதான். இப்போ ரெண்டு பிரஷ் தவிர வேறு எந்த பிரஷ்ஷும் யூஸ் பண்ணல இப்போ அவங்க என்ன பிரஷ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்மெஜ் பிரஷ்ஷில் யூஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் பெயிண்ட் தள்ளுறது. இது இந்த மிக்சர் பிரஷ் ஈஸியாக இருக்கும். அப்படி கீழே இருந்தது லைட்டாக அந்த ஷோடோ கலர் மேலே ஏற்றுறேன் மேலே இருந்த லைட்டிங் கலர் அப்படி கீழே ஏறேன். இந்த இடத்துல இப்போ மேலே இருந்த லைட்டிங் இறக்கிட்டால் கீழே இருந்த ஷோடோவும் ஏற்றுறேன் மேலே அப்படி லைட் பிரித்து பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயமும் உங்கள் எஃபெக்ட் ஆகுது ஸ்மெஜ் டூல் ஓட்டுறது. கண்ட்ரோல் ஷிஃப்டை பெதர் மற்ற மேலே ஏதாவது எடுத்து மிஸ்டேக் இருந்தால் மேலே சொன்னிட்டேன் கண்ட்ரோல் டி எடுத்துட்டேன். இப்போ பாருங்க ஒவ்வொரு விஷயமும் பிரிஞ்சு மீன் பண்ணிடுவோம். இப்போ ஸ்மெஜ் டூல் வச்சு அங்கங்கே சும் பேட்ச் டேச்சு லைட்டாக இந்த இந்த ஏரியா முடிக்க பாருங்கள். அதுக்கு செலெக்ஷன் பண்ணிங்க ஃபோட்டோ இப்படி செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ணலாம். அதுக்காக செலெக்ஷன் அது கண்ட்ரோல் என்ட்ரன்ஸ்லேயே அது செலெக்ஷன் ஆகும். டென் மினிட்ஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இந்த இடத்துல தாடி இருக்குல்ல கண்டுபிடிக்கிற எரசட்டில் எடுத்து இது எரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது போயிடும் ஒரு நேச்சுரல் எஃபெக்ட் அப்படி இருக்கும். அவ்வளோதான்.
பண்ணிட்டு இருந்துச்சிருந்த கண்ணை அடுத்த ஸ்டேஜி. இந்த மார்க்கெட்டுன்னு ஒன்று தெரியுங்க, டூல்ஸில் மார்க்கெட்டு கட்டமாக ஒன்று இருக்கும், ரவுண்டாக ஒன்று இருக்கும், ரவுண்ட் எடுத்துங்க எடுத்துகிட்டு இந்த ஐபால் ஐபால் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டு ஒன்றா பிடிச்சிங்க. நார்மலாக எடுத்து இப்படி தான் வரும் ரவுண்டு, ஒரு ஷேப்பும் வராது. ஆனால் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த கண்ணுக்கு சென்டர் சீத்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாலு பக்கமும் கரெக்டாக போகும். அவ்வளோதான், ஆமாம், ஷிஃப்ட் ஆல்ட் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு சொல்கிறேன். இருந்தாலும் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சின்னா கரெக்டாக வரும், எக்ஸாக்டாக அடிச்சிக்கணும். ஆ ஓகே. இப்போ ஸ்மெஜ் டூல் நார்மல், இங்கே என்ன கலர் கருப்பு கலர் அடிக்கூடாது, அங்கே என்ன டார்க்காக இருக்கோ அதை நமக்கு கருப்பு, புரியுதா? இங்கே என்ன டார்க்காக இருக்குது எங்கே டார்க்கோ அதை எடுத்துங்க. இந்த ஒயிட்லாம் இதெல்லாம் பார்க்காதீங்க, ஈஸியான வழியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே டார்க் கலர் எடுத்து அப்படி தள்ளுங்க. தள்ளியாச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, இப்போ நான் எதுக்காக சொன்னோம் தெரியுமா, வெளியில் வெளியில் வந்துச்சு, அவுட்டரில் அவுட்டரில் இந்த கண்ணுக்கு ஒயிட்டு, இப்போ ஒயிட்டு கொடுக்குறீங்க, மிக்சர் பிரஷர் எடுத்து மிக்சர் பிரஷர் இதை ஆன் பண்ணிங்க. இப்போ மிக்சர் பிரஷர் கலரே கொடுக்குறோம், ப்ளூவில் லைட் ப்ளூ கண்ணுக்கு. ஏன் ப்ளூ கொடுத்தீங்கன்னா பார்க்கறது நல்லா இருக்கும். அங்கே தான் ஒயிட்டாக கொடுத்தா பொம்மை மாதிரி தெரியும், இங்கே பாருங்க. அதுக்கு தான் கலர் இதில் கொடுத்தாங்க, அவுட்டரே கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தாச்சு, கண்ட்ரோல் டி கொடுத்தாச்சு சார். இப்போ பாருங்க கண்ணு கொடுத்துருவோம். இப்போ கண்ணு கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு கண்ணு கண்ணாக தெரியும். ஜஸ்ட் பாருங்க ஒரு இது ஐ ஃபுல்ஸ் லேயர் ஆரம்பிச்சு இந்த ஒயிட் ஒட்டி எங்கே இருக்குது, ஸ்மெஞ்ச் டூல் ஸ்மெஞ்ச் டூல் ஒயிட்டை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இப்போ பாருங்க ஈஸியாக இருக்கும், இப்போ இந்த ஒயிட் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்மெஞ்சு பண்ணும்போது நீங்கள் அப்பயே ஒயிட் வச்சு பண்ணிங்கன்னா கஷ்டமாக இருக்கும், இப்போ ஈஸியாக இருக்குல்ல. நெக்ஸ்ட், ஏன் சூர்யா சைலண்டாக இருக்கீங்க? இருக்கு கருப்பு கலர் கிடையாது, இது வந்து டார்க். அங்கே என்ன டார்க்கோ அந்த டார்க் அப்படி தெளிவு வர வாழ்ந்து கருப்பு கலர். லேடிஸாக இருந்தால் கருப்பு கலர் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஜென்ஸு இது. அதனால் அங்கே என்ன கலர் டார்க்கோ அந்த டார்க் கலர் மட்டும் தர்றாங்க. அதேமாதிரி கீழே வரும்போது அங்கே கருப்பு கலர் மேக்ஸிமம் இருக்கும், டார்க் கலர் மட்டும் லைட்டாக, இல்லைன்னா மொம்மை மாதிரி ஆயிரும். நல்லா யோசிச்சு இந்த இடத்துல இது மேலே பார்க்க நல்லா டார்க்காக இருக்கு, டார்க்கு கலர் டார்க்காக இருக்குது, கீழே பாருங்க அந்த டார்க் கலர் லைட்டாக தான் இருக்கும். ஜென்ஸ் லேடிஸாக இருந்தால் பிளாக்காக இருந்தால் கூட தெரியாது, அவங்க மைய வைப்பாங்க லேடிஸ், அதனால் ஜென்ஸாக இருக்கும் போது ப்ராப்பராக போகணும், இல்லைன்னா நம்ம அசிங்கம் வரும், அசிங்கமாயிரும் பார்க்கறதுக்கு. முடிஞ்சிச்சு, அடுத்த கட்டமாக இந்த இடத்துல ஒரு ஸ்மெஜ் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஏரியா மட்டும் தான் இருக்குது, ஜஸ்ட் அங்கே எங்கே ஹைலைட் இருக்கோ இந்த உதட்டில் போன மாதிரி. ஓகே சார், ஃபஸ்ட்டு ஒரு ஹைலைட்டாக ஒரு ரவுண்டு, சும்மா ஒரு ரவுண்டோட பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ நார்மல் ஸ்மெஜ்,
அது மேலே அந்த லைட்டிங் இஷ்யூமும் தெரியும், ஸ்மெஜ்ஜும் தெரியுன்றதுக்காக அது பண்ணிக்கிறேன். அடிக்கடி ஜூம் பண்ணி பாருங்க, ஏதாவது தப்பு பண்ணாலும் ஒரு கரெக்ஷன்லாம் தெரியும். இப்போ இந்த கண்ணுக்கிட்ட ரெட் கலர் மிக்சர் மிஷத்தில் ரெட் கலர் ஆன் பண்ணிட்டேன், இதையும் ஆன் பண்ணிட்டேன். கலர் எங்கே கலர் வைக்கிற மட்டும் பாருங்க, வச்சுட்டேன். ஜஸ்ட் கலர் எடுத்துட்டேன், மிக்சர் மிஷ் ஸ்பஞ்சு மிஷ் எடுத்து சும்மா லைட்டாக இந்த ஷேடோ உங்களுக்கு தெரிஞ்சு புரியும் நினைக்கிறேன். எதுக்காக கொடுத்தேன்னு நமக்கு அப்படியே கண்ணுள்ள ப்ரௌன் வச்சு போடுறாங்க, நான் ரெட் வச்சு பண்ணுறேன். ஆக்டர்க்கெலாம் ரெட் வச்சு பண்ணலாம், நம்மள மாதிரி நார்மல் ஃபோட்டோலாம் ப்ரௌன் கலர் வைக்கலாம். இந்த ரெண்டு பேரும் ப்ரௌன் வைப்பேன், ஏன்னா நம்ம கண்ணில் நான் ஆக்டர் ஃபோட்டோலாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அவர்கள பார்த்தா ரெட்டிஷ் கலரில் தெரியும். சும்மா ஓட்டிட்டு உள்ளுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்த கண்ணு பொம்மை மாதிரி அசிங்கமாக தெரியும். ஓகே புரியுதா? ஒரு மேக்ஸிமம் பாதி வரைக்கும் முடிச்சிட்டோம் இன்னைக்கு. ஒன் சைடு மூக்கு மீச உதடு கண்ணு இன்னைக்கு. அடுத்தது வந்து சரசமணி, அடுத்த கண்ணு பண்ணால் ஃபுல்லாக பண்ணால் தான் அது தெரியும். இந்த தாடி மட்டும் பண்ணிக்கிறேன், சரசமணி இந்த தாடி வரைக்கும் முடிச்சிடலாம். எனக்கு டைம் டைம் ஆகுது, ரெண்டு நிமிஷம் கட்டாயிரும். நம்ம ஒரு ஒர்க்கை ஸ்டார்டிங்கில் கிளியராக எல்லாருமே 100% ஒர்க்கு நம்ம பறந்துக்கிட்டா நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் தெரியாது. இந்த முடியெல்லாம் ஐயோ இந்த முடியெல்லாம் எப்போ தாடி வரையணும் பார்த்தேன். ஒர்க்கை நம்ம கரெக்டாக முடிச்சதெல்லாம் ஈஸியாக இருக்கும், அப்படியே அழகாக ப்ரெஷ் தட்டி வந்து நேரலாம். ஒன் சைடு ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிச்சு பாரு. லாஸ்ட் 1 மினிட்ஸ் இருக்கு, அதனால தான் இந்த ஒர்க்கை பார்த்துங்க. டெலிகிராமில் ஹைன் மெசேஜ் பண்ணுங்க, அந்த வீடியோ அனுப்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று வந்துச்சு, அந்த வீடியோ வந்துச்சு சார். சரி, இந்த வீடியோ வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஒரு ரிக்வஸ்ட்டு, நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கற்றுக்கணும்னு ஆசை இருந்தால் ஆக்டர் ஃபோட்டோ எடுத்து பண்ணுங்கள், நார்மல் ஃபோட்டோ பண்ணாதீங்க தயவுசெய்து. ஒரு 5 ஃபோட்டோ ஆக்டர் ஃபோட்டோ. Thank you.